சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று ஐந்தாக உயர்ந்துள்ள நிலையில் இந்த நோயின் தொற்றை குறைக்க அந்நாட்டு அரசு தீவிரப்படுத்தியுள்ளது கொரோனா வைரஸ் பாதித்த நோயாளிகளை பாதுகாப்பான இடங்களில் தனிமைப்படுத்தி வைப்பது இந்த நோய் பாதித்த பகுதிகளில் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது இந்த இந்த நோய் தொற்று சுமார் பதினான்காயிரம் பேரை பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவுக்கு வெளியே பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று இந்த வைரஸ் காரணமாக முதலாவதாக ஒரு நபர் மரணமடைந்துள்ளார் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்ற மாதம் வந்து சேர்ந்த சீன பெண்ணின் துணைவரான இந்த நபர் வைரஸ் பாதித்து உயிரிழந்தார் கொரோனா வைரஸ் நோய் தொற்று இந்தியா உள்ளிட்ட இருபத்தி ஐந்து நாடுகளில் பரவியுள்ளது இதுவரை வெளிநாடுகளில் நூற்று நாற்பது பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கேரள மாநிலத்தில் இரண்டு நபர்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனிடையே இந்தியா வருவதற்காக சீனர்களுக்கும் சீனாவில் வாழும் வெளிநாட்டினருக்கும் வழங்கப்பட்டு வந்த இ விசாக்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தகையோர் எவருக்காவது இந்திய இ விசாக்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தால் அவைகள் செல்லாது என்றும் தூதரகம் அறிவித்துள்ளது எவருக்காவது கட்டாயமாக இந்தியா செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்தால் அவர்கள் பெய்ஜிங் ஷாங்காய் குவான்ஜவ் ஆகிய இடங்களில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது